தமிழ் மொழியின் சிறந்த நீதி நூல்களில் ஒன்று ஆத்திச்சூடி. இதை இயற்றியது ஔவையார். நமக்கு ஆத்திச்சுடியை தமிழில் தான் தெரியும். திருச்சியைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவி அப்சரா ஆத்திச்சுடியை ஹிந்தியில் மொழிபெயர்த்து சாதனை படைத்துள்ளார். ஔவையாரின் கொன்றைவேந்தன் பாடலையும் அவர் ஹிந்தியில் மொழிபெயர்த்துள்ளார். ஆத்திச்சுடியை ஹிந்திக்கு கொண்டு சென்ற அப்சராவை கவர்னர் ரவி, தலைமை செயலாளர் இறையன்பு, மாவட்ட கலெக்டர் சிவராசு பாராட்டினர். நான் வந்து ஆத்திச்சுடி தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு மூணு லாங்குவேஜில் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் செவன்த் படிக்கும் போது நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி ஒப்பிச்சேன். அதுக்கு வந்து எங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறமேலு ஹிந்தி எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கவும் சரி ஹிந்தியில் இதை ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக புக்காக முடிச்சிட்டேன். நான் ஆத்திச்சூடி எடுத்ததுக்கு முக்கிய காரணம் வந்து அது ரொம்ப சிம்பிளாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கும். அதனால் நான் ஆத்திச்சூடி ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஹிந்தி எக்ஸாம்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மார்க்ஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷனுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அதில் தான் இன்ஸ்பயர் ஆகி இதை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் என்னோடய இந்த ஒர்க்குக்காக திருச்சி கலெக்டர் வந்து என்னை கூப்பிட்டு பாராட்டினார். அப்புறமேலு இப்போ ரீசெண்டாக கவர்னர் வந்து என்னை இதுக்காக பாராட்டி வாழ்த்து மடல் கொடுத்துருக்காங்க. அப்சராவின் தந்தை சசிகுமார் கூறுகையில், ஹிந்தி படிப்பது எல்லோருக்குமே கூடுதல் தகுதியை தரும் என்றார். அவன் ஃபோர்த்து படிக்கும் போதே ஹிந்தி எக்ஸாம் அனுப்பிச்சோம். எல்லாரும் தகுதியில் வந்து எங்களுக்கு வந்து ஹிந்தி படிக்கிறேன்னா ஹிந்தி தான், பொண்ணுங்களுக்கு ஹிந்தி தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் சொல்லுவாங்க இந்த மாதிரி. அதில் வந்து ஃபோர்த்து போகும்போது போனாங்க. அப்புறம் பிராத்மிக் மத்தியமா அந்த மாதிரி எக்ஸாம் போக போக அவங்களுக்கு கொஞ்சம் நானும் அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டே வந்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்து செவன்த் படிக்கும்போது தமிழையும் ஆங்கிலம் மாற்றி மாற்றி ஒப்பிச்சாங்க. அதுக்கு நல்லா ரீச் ஆச்சு, அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நைன்த்து படிக்கும்போது ஹிந்தியில் 8 எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. அது பேசினது தமிழ் ஆங்கிலம் பேசினாங்க. இப்போ வந்து எழுதுனா பரவாயில்லங்க போகும்போது இப்போ ஹிந்தியை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து சிங்கிள் லைனாக இருக்கும்பொழுது ஆத்திச்சூடி ஒரு வரி தானே எழுத ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க மோட்டிவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே வாரத்துக்கு 2 வரி கொடுத்து 3 வரி கொடுத்து அதை போய் மிஸ் ஜிகிட்ட காமிச்சு அவங்க அதை கரெக்ஷன் பண்ணி அப்படியே மெல்ல மெல்ல ஒரு 6 மாதம் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொன்றை வந்து நடத்தும் அது ஒரு வரி தான் அது, அதையும் டெவலப் பண்ணி அதே மாதிரி கரெக்ஷன் சரி பண்ணி ஒரு புக்காக போடுறேன்.